ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பேக்கிங் கிளாஸோட எயித்து கிளாஸில் இருக்கோம் இன்றைக்கி எல்லாருமே கேட்டுகிட்டு அந்த விப்பிங் க்ரீமோட வீடியோ தான் பார்க்க போகிறோம் விப்பிங் க்ரீம் பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து clear பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஸ்மூத்தாக எப்படி நம்ம க்ரீம் பீட் பண்ணுறது எவ்வளோ டைம் வந்து நமக்கு எடுக்கும் அப்படிங்கிறது வந்து டைமரோட நான் வந்து காமிச்சிருக்கேன் அப்போ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஹோம் பேக்கராக இருந்தால் இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் இங்கே யூஸ் பண்ணுறது ஃபியோனா விப்பிங் க்ரீம் தான் நான் ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த ஃபியோனா க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன் பிகினர் ஃப்ரெண்ட்லி விப்பிங் க்ரீம் இது வந்து நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு இந்த விப்பிங் க்ரீமை வாங்கலாம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக விப் ஆகிடும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கஷ்டமே இருக்காது இந்த க்ரீமை பீட் பண்ணுறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த க்ரீமை வந்து சீக்கிரமாக நம்ம விப் பண்ணி எடுத்துடலாம் நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் இது ஒரு லிட்டர் பேக்கெட்டில் வருது இந்த மாதிரி இப்போ இதை வந்து எப்படி பீட் பண்ணுறது எப்படி நம்ம பேக் பண்ணி வைக்கிறது எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறது அது எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு இந்த க்ரீமை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஓப்பன் பண்ணி ஒரு கப் அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதை திரும்பவும் நான் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணி வச்சிருக்கேன் க்ளோஸ் பண்ணி இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி தான் நம்ம வந்து க்ரீமை ஓப்பன் பண்ணணும் இப்போ வாங்க எப்படி பீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த பவுலையும் விஸ்கையும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சிட்றேன் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரீசரில் வைக்காமல் கூட பீட் பண்ணலாம் ஆனால் நம்ம வந்து க்ரீம் சீக்கிரமாக விப் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சோம்னா சீக்கிரமாக விப் ஆகிடும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நமக்கு க்ரீமு விப்பிங் க்ரீமை வந்து நம்ம ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஃப்ரீசரில் வைக்கும்போது ஐஸ் கட்டி மாதிரி ஃபார்ம் இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பீட் பண்ணக்கூடாது அதை கொஞ்சம் நேரம் நம்ம வெளியே வச்சுட்டு கரெக்டாக இந்த மாதிரி லிக்விட் ஃபார்மில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இப்போ நான் இதில் வந்து பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன் ஃபியோனா க்ரீமில் வந்து சுகர் கம்மியாக தான் இருக்கும் அதனால் வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து டைமர் வச்சுருக்கேன் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம் பாருங்க மாதிரி பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் நான் வந்து பீட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த க்ரீம் வந்து நல்லா கூலிங்காக இருக்கணும் அப்போ தான் சீக்கிரமாக விப்பாகி வரும் இது இந்த மாதிரி லிக்விட் ஃபார்ம்ல இல்லாமல் ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும்போது நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீம் வந்து சீக்கிரமாக லூஸ் ஆகிடும் ஸ்டிப் பீக்ஸாக வராது இப்போ பாருங்கள் மாதிரி பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்குல இது எல்லாமே பீட் ஆகிட்டு இருக்கும்போதே போயிடும் நிறைய பேர் வந்து மிக்ஸியில் பீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க மிக்ஸியில் வந்து சரியாக வராது நம்ம வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணும்போது கரெக்டாக ஸ்டிப் பீக்ஸாக வரும் இந்த க்ரீமை நம்ம வந்து சீல் ஓப்பன் பண்ணாமல் ஃப்ரீசரில் வச்சுருந்தோம் அப்படின்னா எக்ஸ்பிரி டேட் இருக்குல்ல அது வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு வாரத்துக்குள்ளே நம்ம வந்து இதை முடிச்சிடணும் இல்லைன்னா கெட்டு போன மாதிரி ஆகிடும் கரெக்டாக நம்ம வந்து ஏர் டைட்டாக இதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும் எப்படிங்கிறத வீடியோ லாஸ்ட்டில் வந்து நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் ஆக போது நான் வந்து செகண்ட் ஸ்பீடில் மாற்றிக்கிறேன் அடுத்த நிமிஷத்துக்கு வந்து நம்ம செகண்ட் ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம் நிறைய விப்பிங் க்ரீம் இருக்குது நமக்கு வந்து பிகினராக இருக்கும்போது ஃபியோனா தான் பெஸ்ட்டுன்னு நான் வந்து சொல்லுவேன் சீக்கிரமாக விப் நமக்கு வந்து எந்த டென்ஷனும் இருக்காது இப்போ நான் வந்து கம்மியான அளவு எடுத்துருக்கோல்ல அதனால் கம்மியான நேரம்தான் ஆகும் பீட் ஆகிறதுக்கு அதிகமாக நம்ம வந்து எடுக்கும்போது அதிக டைம் எடுக்கும் நமக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும் ஃபியோனா விப்பிங் க்ரீம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வந்து எசன்ஸ் எல்லாமே எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் அப்படி வேணும்னா நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கேக்கில் அப்ளை பண்ணும்போது கட் பண்ணும்போது தனித்தனியாக வருது க்ரீம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது எதனால் அப்படின்னா க்ரீம் வந்து ஓவர் விப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது க்ரீம் லூஸும் ஆகாமல் கரெக்டான ஸ்டேஜில் ஸ்மூத்தாக இருக்கணும் அப்போ தான் கேக்கில் அப்ளை பண்ணும்போது கட் பண்ணும்போதும் கரெக்டாக இருக்கும் ஷேப்பு விப்பிங் க்ரீமை ஒரேடியாக பீட் பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது அப்படி நம்ம பீட் பண்ணது மிச்சம் இருந்தாலும் ரெண்டுலேருந்து மூணு நாளுக்குள்ளே நம்ம வந்து யூஸ் பண்ணிடணும் அதிக நாள் வச்சோம்னா அது வந்து கெட்டு போன மாதிரி ஆகிடும் ஏர் பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிடும் அப்படி க்ரீமில் வந்து ஏர் பபிள்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் லிக்விட் ஃபார்மில் இருக்கிற அந்த க்ரீம் வந்து கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் நான் வந்து தேர்ட் ஸ்பீடில் பீட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கலாம் ஃப்ரீசரில் வைக்கும்போது சரியாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்காமல் தண்ணி ஏதாவது இருந்தால் கூட க்ரீம் வந்து லூஸ் ஆகிட்டே இருக்கும் அதனால் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு அதிகமான அமௌண்ட்டில் கேக் ஆர்டர்லாம் வருது அப்படின்னா ஒட்டுக்காக நீங்கள் வந்து க்ரீமை பீட் பண்ணாதீங்க தனித்தனியாக பிரித்து நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக விற்பாயிடும் தனித்தனியாக நம்ம பிரித்து பண்ணும்போது சீக்கிரமாக விற்பாயிடும் நமக்கு வந்து அந்த டென்ஷன் இருக்காது எல்லா க்ரீமுமே லூஸ் ஆகிடும் இல்லைன்னா இப்போ பாருங்கள் நல்லாவே விற்பாயிருக்கு இந்த மாதிரி வேவியாக வரும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து மூணு நிமிஷத்துக்கு மேலே பீட் பண்ணிட்டோம் கை வந்து நமக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும் க்ரீம் வந்து சரியாக பீட் ஆகவே முடியாது அந்தளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நமக்கு வந்து க்ரீம் பீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரமாக பீட் ஆகிரும் நீங்கள் விப்பிங் க்ரீமில் கலர் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா கூட இந்த டைமில் நம்ம வந்து கலர் மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிக்கலாம் நான் வந்து விப்பிங் க்ரீம் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க நான் விப்பிங் க்ரீம் வந்து பேக்கிங் ஸ்டோரில் தான் வாங்குகிறேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது பேக்கிங் ஸ்டோரு அங்கே தான் நான் வந்து வாங்குகிறேன் சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியாக நம்ம வந்து விப் பண்ணிடலாம் டென்ஷன் இல்லாமல் லிக்விட் ஃபார்மில் இருக்கணும் பவுல் வந்து கூலாக இருக்கணும் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது ஃப்ரீசரில் வந்து கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இது எல்லாமே நம்ம கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டாலே போதும் இப்போ பாருங்கள் நாலு நிமிஷம் ஆக போகுது நம்ம வந்து பீட்ரு ஆஃப் பண்ண போகிறோம் கரெக்டாக விப் ஆகிடுச்சு நம்மளோட விப்பிங் க்ரீமு நாலு நிமிஷம் தான் நமக்கு வந்து தேவைப்பட்டிருக்கு இப்போ நான் வந்து பீட்ரு ஆஃப் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு ஸ்டிஃப் பிக்ஸாக வந்திருக்கு அப்படின்னு டைமரும் ஆஃப் பண்ணிவிட்டு நான் பீட்ரோ ஆஃப் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி எடுக்கும்போதே நமக்கு எடுக்க முடியாது அந்தளவுக்கு க்ரீம் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து கேக்கில் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே நம்ம வந்து பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா க்ரீம் வந்து ஓவர் விப் ஆகிடும் அதனால் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பீட்டரை இப்போ உங்களுக்கு நான் ஸ்பேட்சில் வச்சு எடுத்து காமிக்கிறேன் கரெக்டாக நாலு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ பிளேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்மளோட க்ரீம் ஸ்டிஃப் பிக்ஸாக இருக்கணும் க்ரீம் வந்து ஸ்டிஃப் பிக்ஸாக பீட் ஆகிருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஸ்பேச்சுலாவில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணோம்னா கீழே விழுகாது அப்போ நம்ம வந்து கரெக்டாக பீட் ஆகிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே சமயம் நம்மளோட விப்பிங் க்ரீம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு ஏர் பபிள்ஸ்லாம் எதுவுமே இல்லை இந்த மாதிரி தான் இருக்கணும் ரெண்டு மூணு டைம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும் நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம் க்ரீம் வந்து ஸ்டிஃப் பிக்ஸாக பீட் ஆயிருந்தேன் அப்படின்னா வந்து கீழே விழுகவே விழுகாது இப்போ நம்ம மீதி இருக்கிற விப்பிங் க்ரீமை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம எடுத்து வரலாம் அந்த ஒரு கப்பை அதை வந்து நான் ஒரு ஸ்டாப்லர் பின் வச்சு பின் பண்ணிக்கிறேன் மேலே இந்த மாதிரி ஏர் டைட்டாக நம்ம வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ரப்பர் பேண்ட் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் உங்களுக்கு ஏர் டைட்டாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கெட்டு போகாது க்ரீம் இந்த கிளாஸ் இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக நம்ம வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இன்னொரு சூப்பரான கேக் ரெசிப்பியோடு உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ